தமிழக மின்வாரியத்திற்கு நிலக்கரி வாங்கியதில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்தது அம்பலமாகியுள்ளது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பன்னாட்டு புலனாய்வு நிருபர்கள் அமைப்பான ஓசிசிஆர்பி எனப்படும் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் திட்டம் என்ற அரசு சாரா அமைப்பு இந்த மோசடி விவரங்களை சேகரித்துள்ளது இதை பிரிட்டிஷ் நாளிதழ் பினான்சியல் டைம்ஸ் செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்தோனேஷியாவில் இருந்து இரண்டாயிரத்து பதினான்கில் தமிழக மின்வாரியத்திற்கு கப்பல் மூலம் நிலக்கரி வந்தது ஒரு கிலோவுக்கு ஆறாயிரம் கலோரி வெப்பத்தை வெளிப்படுத்தும் உயரக நிலக்கரிக்கு மின்வாரியம் ஆர்டர் கொடுத்தது ஆனால் சப்ளை செய்யப்பட்ட நிலக்கரி மூன்றாயிரத்து ஐநூறு கலோரிகள் வெப்பம் தரும் மட்ட ரகமாக இருந்தது இந்தோனேஷியா நிறுவனத்திடம் மலிவான விலைக்கு மட்டமான நிலக்கரி வாங்கிய அதானி குழுமம் அதை உயர்ந்த தரம் என கூறி மும்மடங்கு அதிக விலைக்கு தமிழக மின்வாரியத்திற்கு விற்றுள்ளது அத்துடன் பல நாடுகள் வழியாக நிலக்கரி கொண்டு வரப்பட்டதாக கணக்கு காட்டி கூடுதலாக போக்குவரத்து கட்டணமும் வசூலித்தது அதே ஆண்டில் மேலும் இருபத்தி நான்கு கப்பல்களில் தரம் குறைவான நிலக்கரி வந்துள்ளது மட்டமான நிலக்கரியை உயர்தர நிலக்கரி என சான்று அளிக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதும் தெரிய வந்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ஒரு இயக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்த பிரச்சனையை வெளிப்படுத்தி மாநில ஊழல் தடுப்பு அமைப்பில் புகார் கொடுத்தது இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினாறு காலகட்டத்தில் தரமற்ற நிலக்கரியால் தமிழக மின்வாரியம் ஆறாயிரம் கோடி ரூபாய் இழக்க நேர்ந்தது அதில் பாதிக்கு மேல் அதானி குழுமத்தால் ஏற்பட்டது என அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் வெளியிடப்பட்ட சிஏஜி எனப்படும் மத்திய கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையிலும் இந்த நிலக்கரி இறக்குமதி முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது நிலக்கரி இறக்குமதிக்கான டெண்டரில் மோசடி நடந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது என்று பினான்சியல் டைம்ஸ் செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்களை தாங்களும் வேறு வழிகளில் சரிபார்த்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் நாளிதழ் கூறியுள்ளது